வணக்கம் நேர்லே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கன்னட திரைத்துறையே ஒரு மிகப்பெரிய ஷாக்ல ஆழ்த்திருக்கு நடிகர் தர்ஷன் சம்பந்தப்பட்ட கொலை வழக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்பான சம்பவங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப இதில் இன்வால்வ் ஆன மெயின் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும். நடிகர் தர்ஷன் தொகுதீபா, இவருடைய தந்தை வந்து ஸ்ரீனிவாஸ் தொகுதீபா அப்படிங்கிறவர் மிக பிரபலமான ஒரு நடிகர். இவருடைய சகோதரர் ஒரு லீடிங் டைரக்டர் கன்னடா பிலிம் இண்டஸ்ட்ரியில. தர்ஷனும் தன்னோட கரியரை ஒரு லைட்மேனா ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் சிறிய சிறிய வேடங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்ந்து இன்னைக்கு வந்து செகண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல மிக பிரபலமான ஒரு ஹீரோவா இருக்கிறாரு தர்ஷன். சமீபத்தில் ரிலீஸ் ஆன அவரோட அந்த காட்டேரா அப்படிங்கிற படம் மிகப்பெரிய ஒரு ஹிட், அவருக்கு ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லப்பட்டது. தர்ஷனுடைய மனைவி விஜயலட்சுமி, இவங்களுக்கு ஒரு மகன். தர்ஷனுடைய இரண்டாவது மனைவி, அவங்க ஒரு நடிகை, அவங்க பேர் வந்து பவித்ரா கவுடா. பவித்ரா கவுடாவுக்கு ஏற்கனவே திருமணமாக்கி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனா அந்த திருமணம் வந்து ஒரு முடிவுல போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷமா தர்ஷனோட அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இதில் கொலை செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேணுகா சாமி அப்படின்னு ஒருத்தர், 33 வயது இளைஞர். அவர் ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு ஒரு மனைவி, இப்பதான் கல்யாணம் ஆகி அந்த அம்மா 5 மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க. மொத்த குடும்ப சுமையும் மொத்த குடும்ப பொறுப்பையும் வந்து இவர் தான் பாத்துக்கிறாரு. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவித்ரா கவுடா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதாவது அவர், தர்ஷன், அவருடைய மகள், இவங்க 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு, இந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு நேத்து இல்ல, 10 வருஷமா இருக்கு, இதுதான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாங்க. இந்த போஸ்ட் போட்டோன்ன அது ஒரு கடுமையான ஒரு அதிர்வலைகளை, ஒரு பரபரப்பை கன்னடா பிலிம் இண்டஸ்ட்ரியில ஏற்படுத்துது. பதிலுக்கு தர்ஷனுடைய முதல் மனைவியான விஜயலட்சுமி மறுபடியும் இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போடுறாங்க. அவங்க, தர்ஷன், அவங்களுடைய மகன் இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை போட்டுட்டு, இதுதான் எங்கள் குடும்பம், இதுல வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட போடுறாங்க. இதற்கப்புறம் இன்னொரு போஸ்டும் அவங்க போடுறாங்க. இன்னொருத்தருடைய கணவரை கூட்டி வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு பெண்ணா இருக்கிறாளே இந்த பவித்ரா கவுடா, இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? எவ்வளவு கேவலமான பெண்ணா இருந்தா திருமணமாகி குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை தன்னுடைய கணவர்னு சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு பதிவை போடுறாங்க. இதை போட்டோன்னு பாத்தீங்கன்னா சமூக வலைதளமே பரபரப்பாகுது. பல பேர் விஜயலட்சுமிக்கு ஆதரவா பேசி இந்த பவித்ரா கவுடாவை சரமாரியா திட்டுறாங்க. இப்படி ஒரு பெரிய சோசியல் மீடியா வார் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இதுலதான் இந்த ரேணுகா சாமி என்டர் ஆறாரு. இவர் தர்ஷனுடைய தீவிர ரசிகர். தீவிர ரசிகர் அப்படிங்கிற பேர்ல விஜயலட்சுமிக்கு ஆதரவாக பேசுறதா நினைச்சுக்கிட்டு, இவர் எப்படியோ பவித்ரா கவுடாவுடைய அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஏதோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். அவங்கள பர்சனல் அக்கௌண்ட்டை ரீச் பண்ணியிருக்கிறார். இந்த பர்சனல் அக்கௌண்ட் மூலமா, பிரைவேட் மெசேஜஸ் மூலமா கடுமையான விமர்சனங்களை பவித்ரா கவுடா மேல வச்சிருக்கிறாரு. தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வக்கரமான பதிவுகளை போட்டிருக்கிறாரு. த்ரெட்டனிங் வேற பண்ணியிருக்கிறாரு. நீ முதல்ல தர்ஷனை விட்டு விலகி போயிரு, அப்பவே அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிகவும் தரைக்குறைவாக வன்மத்தை கக்கி வக்கரத்தை உமிழ்ந்து த்ரெட்டன் பண்ணி நிறைய போஸ்ட் போட்டிருக்கிறார். இது கிட்டத்தட்ட 6 மாச காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த பவித்ரா கவுடா பொறுக்க முடியாம தர்ஷன் கிட்ட போய் சொல்றாங்க. பல பேர் வந்து கருத்துக்கள் போட்டாங்க, விமர்சனங்கள் போட்டாங்க, 1-2 பதிவுகளோட நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா இந்த ஆள் தொடர்ந்து மாசக்கணக்குல இந்த மாதிரி மெசேஜஸ் அமைச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனை ஏதாவது செய்யணும், எனக்கு கடுமையான மன உளைச்சலா இருக்கு, இதை ஏதாவது செய்யுங்க அப்படின்னு போய் தர்ஷன் கிட்ட சொல்றாங்க. உடனே தர்ஷன் தன்னுடைய ரசிக மன்ற தலைவரையும் தன்னுடைய நண்பரையும் கூப்பிட்டு, இதை ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனை, இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற. உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஒன்னு இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு லேடியோட பேர்ல ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலமா தொடர்ந்து இந்த ரேணுகா சாமிக்கு மெசேஜஸ் அனுப்பி, உண்மையிலேயே ஒரு பெண் தான் தன்னுடைய இன்ட்ராக்ட் பண்றா அப்படின்னு அவர் நம்பரை வச்சு, நீங்க நேர்ல வாங்க, உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டு
அந்த மனுஷனும் உண்மையிலே ஏதோ பொண்ணுதான் நம்ம கிட்ட பேசுது அப்படின்ற அல்ப ஆசையில, சரி எங்க வரணும் சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மைசூருக்கு கிளம்பி வாங்க, மைசூர்ல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைசூர்ல தான் தர்ஷன் டே ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. சரி மைசூருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஜூன் 9ஆம் தேதி வேலைக்கு போனவர் மத்தியானம் அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கிறாரு, பொண்டாட்டிகிட்ட பேசியிருக்கிறாரு, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா சாயந்தரம் ஆனதும் அவர் வீட்டுக்கு வரல, அடுத்த நாளும் வீட்டுக்கு வரல அப்படின்னு ஒன்னு ரேணுகாசாமியோடைய மனைவியும் பெற்றோரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க. ஒரு நாளா காணோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஒரு காணாம போன ஒருத்தரோட கேஸ் அப்படின்னு ஃபைல் பண்ணி போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில மைசூர்ல ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு பாலத்துக்கு பக்கத்துல ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடைக்குது, அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி. அந்த டெட் பாடியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வயலன்ஸோட மார்க்ஸ், கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் இந்த மனிதர். சாகரத்துக்கு முன்னால கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு, ஏகப்பட்ட புரூசஸ் இருக்கு பாடியில. இப்படி அன்ஐடென்டிஃபைட் பாடியை கண்டுபிடிச்சோடனே உடனே போலீஸ் வந்து தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ஃபைனலா இது ரேணுகாசாமி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்ப ரேணுகா சாமியை கொலை பண்றதுக்கு யாருக்கு என்ன நோக்கம் இருக்கு, அவருக்குன்னு தெரிஞ்ச யாரும் பெருசா எதிரிகள்னு யாருமே கிடையாது, யார் இப்படி அவரை கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு தெரியல. அவர்கிட்ட ஒண்ணும் பெரிய சொத்து கித்தனா ஒன்றும் கிடையாது, அவரை வந்து கூட்டிட்டு போய் கடத்திட்டு போய் கொலை பண்றதுக்கும் எந்த மோட்டிவும் இருக்க முடியாது. அப்ப ஏன் இது நடந்தது அப்படிங்கிற ஒரு ரீதியில போலீஸ் இன்வெஸ்டிகேஷனா ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவருடைய கால் ரெக்கார்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு 3 பேரும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இதுல தர்ஷனுடைய ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர், தர்ஷனுடைய ஃப்ரெண்டு இன்னொரு நபர், 3 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது முதல்ல அவங்க என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னா, ஆமா எங்களுக்குள்ள கொஞ்சம் பண பரிவர்த்தனை இருந்தது, அந்த மேட்டர்ல எங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டது, அதனாலதான் நாங்க அடிச்சிட்டோம், அடிச்சதுல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து முடிக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து இந்த கைதான இந்த 3 நபருடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் இதுல எவ்வளவு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிய வருது. அதன் அடிப்படையில தர்ஷனுடைய பர்சனல் பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் விசாரிக்கும் பொழுதுதான் இது எல்லாமே பார்ட் ஆஃப் அ பிகர் பிளான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தர்ஷனையும் பவித்ரா கவுடாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து போலீஸ் பாதுகாப்புல எடுத்து விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஜூன் 9ஆம் தேதி இவரை வர சொல்லி இந்த 3 பேர் ஒரு சின்ன ஒரு ரவுடி கும்பலோட சேர்ந்து இவரை வந்து தர்ஷனுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க கடுமையாக இவரை மிரட்டி இருக்கிறாங்க, திட்டி இருக்கிறாங்க, ஏன் இப்படிப்பட்ட போஸ்ட் எல்லாம் போடுறேன்னு சொல்லி ஒரு கட்டத்துல இந்த வாக்குவாதம் அப்படிங்கறது கைகலப்பா மாறி கிட்டத்தட்ட 13 பேர் சேர்ந்து இவரை வந்து தாக்கி இருக்கிறாங்க ரேணுகாசாமிய. இவர்களுடைய நோக்கம் ஒருவேளை அவரை மிரட்டி அவரை அடிச்சு கிடிச்சு மிரட்டி அனுப்பலாம், இனிமேல் இந்த மாதிரி பதிவு போடாதேன்னு சொல்றதுக்கான முயற்சியா கூட இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா 13 பேர் சேர்ந்து தாக்குனதுல அந்த மனுஷன் பாவம் உயிரை விட்டுட்டாரு. உயிரை விட்டோன்னா கொண்டு போய் ஏதோ ஒரு கல்வெட்டுக்குள்ள அந்த பாடியை போட்டுட்டு இவங்க எல்லாம் தப்பிச்சு போயிருக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தர்ஷனுடைய 2 வண்டிகள், ஒரு பிளாக் ஸ்கார்பியோ ஒரு மஹிந்திரா தார், இது ரெண்டுமே அந்த விசினிட்டியில இருந்திருக்கு. கொலை நடந்த அந்த நேரத்தில் தர்ஷனுடைய செல்போன் ரெக்கார்ட்ஸும் கால் டவர் ரெக்கார்ட்ஸும் காமிக்குது தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் அந்த விசினிட்டியில தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப கொலை நடந்த நேரத்துக்கு இவர் இறந்த நேரத்தில் 2 பேரும் அங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சிசிடிவி ரெக்கார்ட்ஸும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப கடுமையான சிக்கலில் மாட்டியிருக்கிறார் நடிகர் தர்ஷன், நடிகை பவித்ரா கவுடா. நடிகர் தர்ஷனுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டிஸ் நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல நடிகர், பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, சைமா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு, கன்னட அரசு கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கிறாரு, தன்னோட கரியர்ல உழைச்சு முன்னேறி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் இவர் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது வருது. இவருடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. குடிச்சிட்டு ஒரு பார்ல யாரோ பார் அட்டெண்டர் அடிக்க போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாயி அதுக்கப்புறம் 50,000 ரூபாய் கொடுத்து அவரை சமாதானப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கொஞ்ச நாள் முன்னால இந்த தர்ஷன் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு, என்ன மிரட்டுறாரு, என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு இவர் மேல ஒரு கேஸ் கொடுத்திருக்கிறாரு.
அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னால பாத்தீங்கன்னா வனத்துறை இவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. அவர் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரெய்டு போன பொழுது வன விலங்குகளை பர்மிஷன் இல்லாம இவர் ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு வளர்த்திருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே இவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவருடைய மனைவி விஜயலட்சுமி அவர்களே பலமுறை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, டொமஸ்டிக் அபியூஸ், குடிச்சிட்டு என்னை போட்டு அடிக்கிறாரு, என்ன துன்புறுத்துறாரு அப்படிங்கிற வழக்குகள் வந்து இவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியுது இவருக்கு வந்து ஒரு ஹெவி ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு, முன்னாலேயே வயலன்ஸுக்கான ஒரு ஹிஸ்டரியும் இவரோட லைஃப்ல இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இவருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியுது. ஒரே ஒரு போஸ்ட் அது எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டு இன்னைக்கு ஒருத்தரோட உயிரே போயிருக்கு. அப்ப நாம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் யோசிச்சு நாம பதிவு பண்ணணும். நினைச்சோம் கவுத்தோம் அப்படின்னுட்டு சமூக வலைதளங்கள்ல எல்லாத்தையும் கொண்டு போய் பப்ளிக் டிஸ்பிளேல வைக்க கூடாது. ஒரு காலத்துல டைரி எழுதுவோம், யாரும் பார்த்துடக்கூடாது, இது நம்ம பர்சனல் ஸ்பேஸ் நினைப்போம். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, டைரி மாதிரி சோசியல் மீடியால தினமும் பதிவு போட்டுட்டு ஐயோ பார்க்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்படுற கூடிய ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்ப பதிவு போடும் பொழுது யோசிச்சு போடணும். இரண்டாவது, இந்த ரேணுகா சுவாமி இந்த பிரச்சனையில சம்பந்தமே இல்லாதவர். ஒரு நடிகர் மேல அபிமானம் இருக்கலாம், ஒரு நடிகர் மேல கிரேஸ் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே, பட் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல, அதை தாண்டி அவங்க பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள என்க்ரோச் பண்ணக்கூடிய ஒரு உரிமையே யாருக்குமே கிடையாது. அவர் பர்சனல் லைஃப் அவருக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கும், அவருக்கும் அவர் மனைவிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன காரணம் இது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தரையோடைய வாழ்க்கையை ஜட்ஜ் பண்றதுக்கு நாம யாரு? சமூக வலைதளங்களை இது போன்ற விஷயங்கள்ல பதிவு போடுற ஒவ்வொருத்தரும் அதை யோசிக்கணும். எதையுமே வந்து முன்கூட்டி உள்ள இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு தெரியாம ரைட் ராயலா ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண இறங்கிடுறோம், இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படின்னு. இது எவ்வளவு தவறான ஒரு போக்கு. அதே மாதிரி விமர்சனங்கள் விமர்சனங்களாக இருக்கிற வரைக்கும் தான் ஆரோக்கியமாக இருக்கும். அதை தாண்டி அதில் வக்ரமும் வன்மமும் சேரும் பொழுது அது இது மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். சோசியல் மீடியா தானே, நாம பதிவு தானே போடுறோம், யார் அதை பத்தி கவலைப்பட போறா, யார் நம்மளை தேடி வரப்போறா, யார் நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்துல வன்மத்தை தினம் தினம் கக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வார்னிங். எதை வேணாலும் பதிவு பண்ணிட்டு நீங்க தப்பிச்சு போயிட முடியாது. சோசியல் மீடியால உங்களை ஈஸியா ட்ரேஸ் பண்ண முடியும், உங்க லொகேஷனை வச்சு உங்களை ஈஸியா ட்ராக் பண்ண முடியும், நீங்க எங்க இருந்தாலும் வந்து அடிக்க முடியும் அப்படிங்கறத இது போன்ற சம்பவங்கள் நிரூபிக்குது. அப்ப சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணும்பொழுது பொறுப்பா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு லெசன் என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்துட்டா அதை அணுகக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். இப்ப இந்த விஷயத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி வக்கரத்தையும் மன்மத்தோட பதிவு போடுறாரு ஒருத்தர் அப்படின்னா, இவங்களுக்கு இல்லாத இன்ஃபுளுன்ஸா, இவங்க நடிகைகள் நடிகர்களுக்கு இல்லாத பணமா, இல்ல இன்ஃபுளுன்ஸா, இல்ல பாப்புலாரிட்டியா? தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், நேரடியா போலீஸ்ல போய் சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, இந்த ஐடியில இருந்து இவர் வந்து தினம் தினம் இந்த மாதிரி பண்றாரு, இவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா போலீஸ் அதை செஞ்சிருக்குமே. அவரை கூப்பிட்டு 4 தட்டி ஒரு வார்னிங் கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி பதிவு போட்டேன்னா உண்மையில நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லி அதோட இந்த விஷயத்த முடிச்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இவரை வரவழைச்சு இவரை அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு வன்மத்தையும் வக்கரத்தையும் சோசியல் மீடியா வளர்க்குது பாருங்க. அவருடைய குடும்பம் என்ன, அவருடைய பின்னணி என்ன, அவரை நம்பி யார் இருக்கிறா, இதெல்லாம் பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்காங்களா? எல்லா பிரச்சனையும் அணுகிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. இப்படி சோசியல் மீடியால வக்கரத்தை கொண்டு வந்து வாங்கி எடுக்கிறோம், ஒவ்வொருத்தன் மீதும் நாம போய் தனி மனித தாக்குதல் நடத்த போறோம்னு ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு ரத்த பூமியா தான் இருக்கும். இது போன்ற சம்பவங்கள்ல இருந்தாவது சோசியல் மீடியாவை எப்படி கேர்ஃபுல்லா பொறுப்போட யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை அடுத்த தலைமுறை புரிஞ்சுக்கணும். நீங்க ஓபன் புக்கா இருக்கலாம், ஆனா உங்க லைஃபை ஒரு ஓபன் புக்கா கொண்டு போய் சோசியல் மீடியால வைக்காதீங்க. அது பல தேவையில்லாத விளைவுகளை தான் ஏற்படும்.